பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நாமத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கேரளா மாநிலத்துல இருக்க வர்க்கலா அப்படிங்கிற ஊர்ல இருக்க வர்க்கலா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க வர்க்கலாக்கு ட்ரெயின்ல தான் வந்தோம். நாங்க நைட் டைம்ல வந்த காரணத்தால நைட்டே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே காலையில இருந்து சரி பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். நாங்க தங்கி இருந்த ரூம்ல இருந்து ஒரு 800 மீட்டர்ல தான் பீச்சு. அப்படியே நடந்தே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த வர்க்கலா பீச்சை பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த பீச்சோட அலையில கால் வைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். வாங்க போகலாம். இந்த பீச்சோட அழக சொல்ல வார்த்தைகளே இல்ல, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. இந்த பீச் எப்படி இருக்கு அப்படிங்கறத கழுகு பார்வையில பாத்துட்டு வாங்க. நாங்க இங்க வர்றதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கேரளால ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு கேரளால மழை பெஞ்சு இருக்கு. அதனால கடலோட சீற்றம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதால இந்த பீச்ல இப்போதைக்கு குளிக்கிறதுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எங்களாலையுமே இந்த பீச்ல குளிக்க முடியல. ஆனா இந்த பீச்சும் இங்க இருக்க கிளைமேட்டும் சும்மா வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த பீச்ல நிறையவே ஃபாரினர்ஸ் இருக்காங்க. வர்க்கலாக்கு ஃபாரினர்ஸுமே நிறைய பேர் இங்க வராங்க. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. இங்க பேராகிளைடிங் கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கான சூழ்நிலை இல்லாததால, அதாவது மழை பெஞ்சிட்டே இருக்க காரணத்தால அதை மொத்தமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அதை ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வர்க்கலா பீச் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கறேன். வரணும்னு நினைக்கிறவங்க எங்க இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்டா பாத்துக்கோங்க. இங்க வர்றதுக்கு எவ்வளவு செலவாச்சு, இங்க வந்தப்புறம் என்னெல்லாம் செலவு இருக்கு, இங்க வந்தப்புறம் பைக் எப்படி ரெண்ட்டுக்கு எடுக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், ரூம்க்கு எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காகவே நான் தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.